வணக்கம், உங்கள் தீபிகா. வெல்கம் டு விருந்து சேனலுங்க. நம்ம இன்னைக்கு சூப்பரான இறால் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுவும் பக்காவான ஆந்திரா ஸ்டைல் இறால் ஃப்ரைங்க. செம்ம டேஸ்டாக, செம்ம காரசாரமாக செய்ய போகிறோங்க. வாங்க செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஆந்திரா ஸ்டைல் இறால் வறுவல் செய்ய தேவையான பொருட்கள். க்ளீன் பண்ண இறால் வந்து 1/4 கிலோ எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் 15, ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை சிறிதளவு, உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 டேபிள்ஸ்பூன். இறால் வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுருங்க. அடுப்பில் கடாய் ஹீட் ஆனீங்க, 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆகிடட்டும். எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நான் அதில் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேங்க. அதேமாதிரியே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ சோம்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா கலர் மாறிடுச்சுங்க. இப்போ நான் வந்து 15 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன். இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்தளவுக்கு வெங்காயம் வெந்ததுக்கப்புறமா 1 தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்தளவுக்கு வெங்காயமும் தக்காளியும் வதங்கினதுக்கு அப்புறமா நான் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். அதோட 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். மிளகாய்த்தூள் வந்து பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நான் வந்து இறால் 1/2 கிலோ சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 1/2 கிலோ இறால சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதோட இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டேங்க. நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்க வேணாம். இறால்லேருந்து தண்ணி வந்து பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி நல்லா பிரிஞ்சு வருது. தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும்போது மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்படியே 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறேங்க. இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை வந்து ஓப்பனில் வச்சு நல்லா நம்ம அதை வறுத்து எடுக்க வேண்டியதாங்க. நம்ம இது அப்படியே இருந்து அந்த தண்ணி வற்றி நல்லா சுண்டி வருங்க. இப்போ நல்லா வறுத்து எடுத்தாச்சுங்க. அவ்வளோதான், நம்மளோட இறால் வறுவல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் சூப்பரான இறால் வறுவல் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.